ட்விட்டர் நிறுவனத்தை எலான் மஸ்க் வாங்கியதிலிருந்து அவ்வப்போது அதிரடிகளை அரங்கேற்றி வருகிறார். அதன் நீட்சியாக தற்போது ப்ளூடிக் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. ட்விட்டரில் ஒருவரின் அதிகாரப்பூர்வ பக்கத்தை உறுதி செய்ய ப்ளூடிக் வசதி பயன்படுகிறது. இதன் மூலம் அரசியல், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலங்கள் மற்றும் அரசு துறைகளின் அதிகாரப்பூர்வ பக்கங்களின் உண்மைத்தன்மை உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் இலவசமாக இருந்த ப்ளூடிக் பெறும் வசதிக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று எலான் மஸ்க் அறிவித்தார். அதன்படி இணையதளம் வாயிலாக ட்விட்டர் பக்கத்தை பயன்படுத்துவோருக்கான ப்ளூடிக் மாத கட்டணம் $7 செல்போன் செயலி மூலம் iOS ஆண்ட்ராய்டு இயங்குதளங்களில் பயன்படுத்துவோருக்கான கட்டணம் $11 நிர்ணயிக்கப்பட்டது. இந்தியாவில் செல்போனில் ட்விட்டர் செயலியை பயன்படுத்துவோருக்கான மாத கட்டணம் ₹900 இணையதளத்தின் மூலம் பயன்படுத்துவோருக்கு ₹650 உள்ளது. ஒரு ஆண்டுக்கான கட்டணத்தை மொத்தமாக செலுத்துவோருக்கு 2 மாத கட்டணத்தை தள்ளுபடி செய்து சலுகை வழங்கியுள்ளது ட்விட்டர். April 1 முதல் பணம் செலுத்தியவர்களுக்கு மட்டுமே ப்ளூடிக் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் கட்டணம் செலுத்துவதற்கான அவகாசம் April 20 வரை நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் மாத கட்டணத்தை செலுத்த தவறியவர்களின் கணக்குகளில் இருந்த ப்ளூடிக்கை ட்விட்டர் நிறுவனம் அதிரடியாக நீக்கியுள்ளது. பிரபல நடிகர்கள் ரஜினிகாந்த், விஜய், சிம்பு, அமிதாப் பச்சன், ஷாருக் கான், அக்ஷய்குமார், சல்மான்கான், ரன்வீர் சிங், நடிகைகள் தீபிகா படுகோன், ஆலியா பட், அனுஷ்கா ஷர்மா, ராஷ்மிகா மந்தனா என ப்ளூடிக் நீக்கப்பட்டோரின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. பிரதமர் மோடிக்கு பிறகு அதிகம் பேர் பின்தொடரும் விராட் கோலியின் ப்ளூடிக்கும் நீக்கப்பட்டுள்ளது. தோனி, சச்சின் டெண்டுல்கர், ரோஹித் சர்மா உள்ளிட்ட கிரிக்கெட் பிரபலங்களின் பக்கங்களிலும் சானியா மிர்சா, சாய்னா நேவால், பிரபல கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ உள்ளிட்ட பல விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் ட்விட்டர் பக்கங்களிலும் ப்ளூடிக் பறிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோரின் ட்விட்டர் பக்கங்களின் ப்ளூடிக் அங்கீகாரமும் ராகுல்காந்தி, மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், யோகி ஆதித்யநாத், பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரின் கணக்குகளிலும் பாஜகவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்திலும் ப்ளூடிக் நீக்கப்பட்டுள்ளது. போப் பிரான்சிஸ், அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் உட்பட உலகம் முழுவதும் பணம் செலுத்தாத ஏராளமான பிரபலங்களின் பக்கங்களிலிருந்தும் ப்ளூடிக்கை ட்விட்டர் நிறுவனம் நீக்கியுள்ளது. எனினும் உரிய கட்டணத்தை செலுத்தி செல்போன் எண்ணுக்கு வரும் OTP மூலமாக ட்விட்டர் கணக்கை உறுதிப்படுத்தினால் உடனடியாக ப்ளூடிக் வழங்கப்படும் என்று ட்விட்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் 6 மணி செய்தி தொகுப்பு நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து செய்திகளை வழங்குவதற்காக இணைகிறார்கள் செய்தியாளர்கள் காயத்ரி மற்றும் பாலுமி சக்கரவர்த்தி. நன்றி தாரணி. இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தனியார் நிறுவனங்களில் 12 மணி நேரம் வேலை செய்ய அனுமதிக்கும் மசோதா பேரவையில் நிறைவேற்றம். மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என திமுக கூட்டணி கட்சிகள் கோரிக்கை. தொழிலாளர்கள் விரும்பினால் மட்டுமே 12 மணி நேர வேலை. அமைச்சர்கள் சி கணேசன், தங்கம் தென்னரசு விளக்கம். காவலர்களுக்கான சீருடை படியாக ஆண்டுதோறும் ₹4,500 வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. எரிபொருள் படி ₹370 515 உயர்த்தப்படுகிறது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு தடுமாற்றம் ஏன்? சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. இஸ்லாமியர்களின் பண்டிகையான ரமலான் உலகம் முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு தொழுகை. மாநிலத்தில் கொரோனா பரவலை கண்காணிக்க வேண்டும், தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு கடிதம். அதிமுக கொடி விவகாரத்தில் தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி ஓ பன்னீர்செல்வம் நடந்து கொள்ள வேண்டும் என EPS பேட்டி. கொடியை பயன்படுத்த யாரும் தடை விதிக்கவில்லை என OPS பதில். சென்னையில் ஆருத்ரா நிறுவன நிர்வாகி வீட்டில் பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் சோதனை. பொதுமக்களின் காசோலை நகல் உள்ளிட்ட 90 மூட்டை ஆவணங்கள் பறிமுதல். திமுகவினரின் சொத்துப்பட்டியல் விவகாரத்தில் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க முடியாது என அண்ணாமலை பதில். இழப்பீடு வழங்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திட்டவட்டம்.
வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக இருவருக்கு குரல் மாதிரி பரிசோதனை. வாட்ஸ்அப் குழுவில் இருந்த குரல் பதிவு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை தீவிரம். சென்னை ஐஐடியில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மாணவர் தற்கொலை. 4 மாதங்களில் 4 பேர் பலியானதால் சோகம். சிங்கப்பூர் செயற்கைக்கோள்களுடன் இன்று விண்ணில் பாய்கிறது PSLV C-55 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து பிற்பகல் 2:19 ஏவத்திட்டம். சூடானில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்பதற்கான செயல் திட்டங்களை உடனே வகுக்க வேண்டும். உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். கர்நாடக தேர்தல் குறித்து மாநில நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை. காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் மத்திய அரசு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதில்லை என ஜேபி நட்டா குற்றச்சாட்டு. கர்நாடக தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட OPS வேட்பாளருக்கு அனுமதி. புலிகேசி நகர் தொகுதியில் அதிமுக சார்பில் EPS தரப்பைச் சேர்ந்த அன்பரசன் போட்டி. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த ஆம்புலன்ஸ். 2 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்த சோகம். கோவை, தேனி, நெல்லை உட்பட பல்வேறு இடங்களில் பெய்த கோடை மழை. வெப்பத்தை விரட்டியடித்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. மக்கள் இயக்க நிர்வாகிகளிடம் தொகுதி வாரியாக அரசியல் விவரங்களை கேட்டுள்ள விஜய். கடந்த 5 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டவர்களின் பட்டியலையும் கேட்டுள்ளதாக தகவல். வருமான வரி தொடர்பான வழக்கில் இயக்குநர் கௌதம் மேனன் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் விலக்கு. போட்டான் கதாஸ் நிறுவனத்திற்கும் தனக்கும் தொடர்பில்லை என விளக்கம். IPL தொடரில் ஐதராபாத்துக்கு எதிரான போட்டியில் CSK அபார வெற்றி. 4வது வெற்றியின் மூலம் புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் நீடிப்பு. சென்னை ஹைதராபாத் IPL போட்டியை குடும்பத்துடன் கண்டு களித்த முதலமைச்சர் MK Stalin. தெலங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை, பாஜக MLA வானதி சீனிவாசனும் பார்த்து ரசித்தனர். தனியார் நிறுவனங்களில் பணியாளர்களின் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்த வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா சட்டப்பேரவையில் கடும் எதிர்ப்புக்கிடையே நிறைவேற்றப்பட்டது. நிறுவனங்களில் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்தி தொழிலாளர் சட்ட விதிகளில் மத்திய அரசு மாற்றம் கொண்டு வந்தது. அதன்படி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த சட்டத்திருத்த மசோதாவை அமைச்சர் கணேசன் தாக்கல் செய்தார். அப்போது வேலை நேரத்தை உயர்த்துவதற்கு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. மத்திய அரசு கொண்டு வந்த தொழிலாளர்களுக்கு எதிரான மசோதாவை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றக்கூடாது என சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தினார். தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்கும் இந்த மசோதாவை ஆய்வுக்குழுவிற்கு அனுப்பி முறைப்படுத்தி சரி செய்ய வேண்டும் என VCK சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் தெரிவித்தார். இந்த சட்டத்திருத்த மசோதா தொழிலாளர் நலன்களுக்கு எதிரானது என சட்டமன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குழு தலைவர் நாகை மாலி எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என சட்டமன்ற பாஜக குழு தலைவர் நயினா நாகேந்திரன் வலியுறுத்தினார். கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் குரல் வாக்கெடுப்பு மூலம் சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த மசோதா குறித்து விளக்கம் அளித்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் வாரத்திற்கு 48 மணி நேரம் வேலை என்பதில் மாற்றமில்லை என கூறினார். இதன் மூலம் வாரத்திற்கு 4 நாட்கள் மட்டுமே வேலை செய்ய இந்த மசோதா வழிவகை செய்வதாகவும் இதனை நடைமுறைப்படுத்துவது அந்தந்த நிறுவனங்களின் விருப்பம் என்றும் கூறினார். பின்னர் பேசிய அமைச்சர் துரைமுருகன், இந்த சட்டத்தால் தொழிற்சங்கங்களின் உரிமை பறிப்போகும் என்ற அச்சம் தேவையில்லை என தெரிவித்தார். மேலும் இந்த சட்டத்தின் மூலம் ஏதேனும் பிரச்சினை வந்தால் தொழிலாளர்களின் உரிமையை காப்போம் எனவும் அவர் கூறினார்.
தனியார் நிறுவனங்களில் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்த வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவிற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. விரும்பும் தொழிற்சாலைகளில் மட்டுமே இச்சட்டம் கொண்டுவரப்படும் என அமைச்சர் கணேசன் விளக்கம் அளித்துள்ளார். தொழிலாளர் சட்டத்திருத்த மசோதா உழைப்பு சுரண்டலுக்கு வழிவகுக்கும் என மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் தெரிவித்துள்ளன. சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் போராடி பெற்ற உரிமையை நீர்த்துப்போகச் செய்யும் இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த சட்டம் என்பது இந்திய தொழிலாளி வர்க்கம் 8 மணி நேர வேலை என்கிற அந்த உரிமையை போராடி பெற்ற அந்த உரிமையை நீர்த்து போக செய்யக்கூடிய சட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது. தொழிலாளர்கள் தாங்களாகவே விரும்பினால் மட்டுமே இந்த நேர நீட்டிப்பு தரப்படும் என்று சொல்கிறார்கள். நடைமுறையிலே தொழிலாளர்கள் விரும்புவதைப் போல ஒரு பாவனை உருவாக்கப்பட்டு தொழிலாளர்களின் மீதான உழைப்பு சுரண்டலுக்கு இந்த சட்டம் வழிவகுக்கும். இந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்றக்கூடாது, ஆகவே ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுத்தும் மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார். திமுக கூட்டணி கட்சிகளில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கொங்கு ஈஸ்வரன் மட்டும் இச்சட்ட மசோதாவிற்கு வரவேற்பு தெரிவித்தார். இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த திருத்தம் என்பது விருப்பப்படுகிற தொழிலாளர்களுக்கும் பயனுடையது, விருப்பப்படுகிற தொழிற்சாலைகளுக்கும் பயனுடையது. தொழிலாளர்களின் நலன் கருதி மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் பேரவையில் கூறியிருந்த நிலையில் மசோதாவிற்கு வரவேற்பு தெரிவிப்பதாக அக்கட்சியின் மற்றொரு உறுப்பினரான வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். குறிப்பாக கொரோனா காலகட்டத்திற்கு பின்பாக சீனாவில் செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாமே இந்தியாவை நோக்கி திரும்புகின்ற இந்த காலகட்டத்தை மிக சரியாக இந்தியா பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றால் நம்முடைய இளைஞர்களுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் அது ஒரு முக்கிய காரணியாக அமையும். குறிப்பாக மின்னணு தொழிற்சாலைகள், மோட்டார் வாகன உற்பத்தி மற்றும் உதிரி பாகங்கள் தொடர்பான தொழிற்சாலைகளுக்கு இம்மாதிரியான ஒரு நேரம் கால அப்படிங்கறத அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வரும் நிறுவனங்கள் வேலை நேரத்தில் நெகிழ்வுத்தன்மையை எதிர்பார்ப்பதாகவும் தொழில் நிறுவனங்கள் மட்டுமின்றி தொழிலாளர்களும் விரும்பினால்தான் 12 மணி நேரம் பணிபுரியும் வகையில் சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர்கள் கணேசனும் தங்கம் தென்னரசுவும் விளக்கம் அளித்துள்ளனர். நடைமுறையில் உள்ள 1948 ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டம் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும். வாராந்திர மற்றும் தினசரி வேலை நேரம், வரம்பு முறைகள், ஓய்வு, இடைவேளை, மிகை நேரம், ஓவர் டைம், பணிக்கான சம்பளம், வாராந்திர விடுமுறை குறித்த எந்த மாற்றமும் இன்றி தற்பொழுது நடைமுறையில் உள்ளது தொடர்ந்து நீடிக்கும். கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 25 சட்டத்திற்கு பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகளாவிய சூழ்நிலையில் புதிய முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வருகிற போது, மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிறுவனங்கள் இங்கே நம்முடைய வேலை நேரங்களிலே குறிப்பிட்ட ஒரு பிளெக்சிபிலிட்டி, ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக உயர்த்த வகை செய்யும் மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி திருப்பூரில் தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டன. AITUC சார்பாக குமரன் நினைவகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பெற்றெடுத்த உரிமைதான் ஆதரவான சட்ட திருத்தம். தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்தும் தமிழக அரசின் முடிவை கைவிடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் AITUC தொழிற்சங்கம் சார்பில் மயிலாடுதுறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொழிலாளர்களின் 8 மணி நேர வேலை பெறும் உரிமை சட்டத்தை 12 மணி நேரமாக உயர்த்தும் கொள்கை முடிவை உடனே கைவிட வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.